ஹம்மிங்பேர்ட் பறவையால் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப வேகமாக பறக்கக்கூடியதாக இருக்குது. இந்த பறவைகள் ஒரு செகண்டுக்கு அதனுடைய சிறகுகளை 30-40 தடவை அடிக்கும். இப்படி சிறகுகள் தொடர்ந்து அடிப்பதன் மூலம் ஏற்படும் ஹம் சவுண்ட் காரணமாக தான் இந்த பறவைகளுக்கு ஹம்மிங்பேர்ட் என்ற பெயரே வருது. இப்படி விரைவாக அதனுடைய சிறகுகள் அடிப்பதற்கு ஹம்மிங் பறவைக்கு பரிணாம வளர்ச்சியில் விரித்தடைந்த பெரிய மார்பு தசை காரணமாக இருக்குது. அதாவது இந்த மார்பு தசை இந்த பறவைகளின் உடல் எடையில் 1/3 பகுதிக்கு அதிகமாக காணப்படுது. இருந்தாலும் இந்த பறவைகள் உண்மையாக விரைவாக பறப்பதற்கான ரகசியம் இந்த பறவையின் சிறகுகளை காணப்படுற மணிக்கட்டு பகுதியாக முக்கியமாக இருக்குது. பொதுவாக அதிகமான பறவைகள் பறப்பதற்கான சக்தியை கீழ்நோக்கி இறக்கி அடித்து மீண்டும் இறக்கி அடிப்பதற்கு விரைவாக மேலே உயர்த்தும் போது சக்தியை உருவாக்கி பறக்கும். ஆனால் ஹம்மிங்பேர்ட் பறப்பதற்கு அதோட சிறகுகளை மேல்நோக்கி அடிக்கும்போது சிறகிலுள்ள மணிக்கட்டு பகுதியை திருப்பி சிறகின் கோணத்தை மாற்றி எண் நெட்டு வடிவத்தை ஒத்ததாக சிறகுகளை தொடர்ந்து அடிப்பதன் மூலம் பறப்பதற்கான சக்தியை உருவாக்கும். இந்த அற்புதமான சக்தியை உருவாக்கும் திறன், பெரிய மார்பு தசை போன்றவை இந்த பறவைகளுக்கு காணப்படுவதால் மற்ற பறவைகளால் செய்ய முடியாத ஒரே இடத்துல நின்று அந்தரத்தில் பறக்கும் திறன் இந்த பறவைகளுக்கு காணப்படுது. வேகமாக பறக்கும்போது அந்தரத்தில் நின்று பறக்கும் திறன் இந்த பறவையின் வேகத்தை குறைத்து ஒரு இடத்துல நிப்பாட்டுவதோடு சூழலை அந்தரத்தில் நின்று கவனிக்கவும் இது உதவியாக இருக்குது. இந்த பறவையின் உடல் எடையுடன் ஒப்பிடும்போது பயிற்று செட்டினுடைய வேகத்தை விட எந்த கோணத்திலையும் இந்த பறவையால் பறக்கக்கூடியதாகவும் ஒவ்வொரு சிறகையும் வேறு வேறு வேகத்திலையும் கோணத்திலையும் அடிக்கக்கூடியதாகவும் இருப்பதால் இந்த பறவைகள் நம்ப முடியாத அளவுக்கு சுழலவும் திரும்பவும் அதே நேரம் பின்னுக்கு பறக்கவும் தலைகீழாகவும் பறக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்படி பறக்கும் முறை அதிக களைப்பை உண்டு பண்ணுவதோடு நிலையாக ஒரு இடத்துல நின்று பறப்பதற்கு அதிகளவான சக்தி தேவைப்படும் ஒரு செயலாக இது விலங்குகளுக்கு மத்தியில் காணப்படுது. இந்த பறவைகளுக்கு அதிகமான சமிபாட்டுத்தன்மை காணப்படுவதால் சராசரியாக பறக்கும்போதே ஒரு மணித்தாளத்துக்கு 4 தடவை சாப்பிட வேண்டிய தேவை காணப்படுது. பூக்கள்லேருந்து தேனை குடிப்பதற்கு அதனுடைய நீண்ட கூரான சொண்டை பூக்களுக்குள்ளே கொண்டு போய் நீண்ட மெல்லிய நாக்கை பயன்படுத்தி உறிஞ்சி குடிக்கும். இந்த தேன் தான் இந்த பறவைகளுக்கு சக்தி தரும் முக்கியமான ஒரு உணவாகவும் காணப்படுது. அதோடு இந்த ஒரு பறவையால் அதனுடைய எடையை விட 6 மடங்கு தேன் ஒரு நாளைக்கு சாப்பிட முடிவதோடு இதில் 100 அதிகமான சிறிய உணவுகள் காணப்படுது. திரும்பவும் தேர்ந்தெடுக்கிறதுக்காக ஹம்மிங்பேர்ட் கடைசியாக தேர்ந்தெடுத்த பூக்களை கண்காணிக்கும். இதனால் வேறு ஹம்மிங்பேர்ட் இந்த இடத்துக்கு வந்தால் இந்த 2 பறவைகளும் இரக்கமில்லாமல் அந்தரத்தில் கூரான சொண்டை வைத்து எல்லையை பாதுகாக்க சண்டை செய்யும். சண்டையில் முரட்டுத்தனமாக சொண்டலை குத்தி இறக்கியை பிடுங்கி எடுப்பதோடு சில பறவைகளின் சொண்டு சண்டைக்கிண்டே ஸ்பெஷலாக வடிவமைக்கப்பட்டு காணப்படுது. இந்த பறவைகளுக்கு இடையில் மோசமான சண்டை பூவுக்காகவும் பெண் ஹம்மிங்பேர்டுக்காகவும் நடக்கும். இந்த சண்டையில் அரிதாக உயிரிழப்பு ஏற்படுவதோடு இந்த சண்டை 15-20 செகண்ட் மட்டும்தான் நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்படி சண்டை செய்தல், சாப்பிடுதல், அந்தரத்தில் நின்று பறத்தல் போன்ற காரணங்களால் இந்த பறவைகளுக்கு ஒரு இதமான தூக்கம் சில வழிகளை தேவைப்படுது. இந்த நிலையை மந்த நிலைன்னு சொல்லலாம். அதோட ஹம்மிங்பேர்ட் பறவையின் இதய துடிப்பு ஒரு நிமிடத்தில் 1200-50 வரை குறையக்கூடியதாக இருக்குது. இருந்தாலும் 4-7 மணித்தால தூக்கத்துக்கு பிறகு இந்த பறவையின் மிக விரைவான சமிபாட்டுத்தன்மை காரணமாக திரும்பவும் மிக விரைவாக செயற்படக்கூடியதாக இருக்குது. இதனால் இந்த பறவையின் வேகம், மதித சக்தி காரணமாக இந்த பறவை அஸ்டேக் இனத்தவரின் மதிப்புக்குரிய சண்டை கடவுளான டேஸ் என்பவரின் தூதுவனாக இந்த பறவை கருதப்படுது. இதன் மூலம் நம்ப முடியாத சக்தி மிகச்சிறிய வடிவிலும் வெளிப்படலாம் என்று நமக்கு தெரிய வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கள்.